நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னிமலையில் பிரசித்தி பெற்ற முருகன் கோயில் உள்ளது. இந்த கோயிலுக்கு மலை மீது செல்ல 4 கிலோமீட்டர் தார் சாலை மற்றும் 1320 படிக்கட்டுகளும் உள்ளன. இந்த படிக்கட்டுகளில் தினமும் ஏராளமான காதல் ஜோடிகள் அமர்ந்து கொண்டு சில்மிஷத்தில் ஈடுபடுவதும் வழக்கம். ஜோடி ஜோடியாக சென்னிமலை முருகன் கோயில் படிக்கட்டுகளில் அமர்ந்து கொள்வதும் வழக்கம். இவர்களை கண்காணிக்க அடிக்கடி சென்னிமலை போலீசார் அங்கு சென்று காதல் ஜோடிகளை எச்சரித்து அங்கிருந்து அப்புறப்படுத்தி விடுவதும் உண்டு. நேற்று இதேபோல 8 காதல் ஜோடிகள் ஆங்காங்கே படிக்கட்டுகளில் அமர்ந்து கொஞ்சு குழாவிக் கொண்டிருந்தார்கள். இதில் ஓரிரு ஜோடிகள் அத்துமீறலில் சில்மிஷத்தில் ஈடுபட்டும் கொண்டிருந்தனர். அப்போது படிக்கட்டுகள் வழியாக பக்தர்கள் முருகன் கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தனர். அங்கு இந்த காதல் ஜோடிகள் படிக்கட்டுகளில் அமர்ந்து கொண்டு சில்மிஷத்தில் ஈடுபடுவதை பார்த்து அதிர்ச்சியும் அடைந்தனர். முகம் சுளித்தும் சுளித்தபடியே சென்றனர். மேலும் ஜோடிகள் திடீரென கட்டி பிடித்து முத்தமிட்டு குஷி முடிலும் இருந்தனர். பின்னர் இந்த காதல் ஜோடிகளை பக்தர்களே படிக்கட்டுகளில் இருந்து அடிவாரம் வரை அழைத்து கொண்டு எச்சரித்தும் அனுப்பினார்கள். ஒரு சில ஜோடிகள் முரண்டு பிடிக்க அவர்களையும் விரட்டி அடித்தனர். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க.